ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் மி வீத இந்த வீடியோவில் டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பேஜ் அந்த டூ தேர்ட்டி ஃபோர் என்விரான்மென்டல் மேனேஜ்மெண்ட் லெஸனில் இருக்கிற சீவேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்குற டாப்பிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ சீவேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் லைக்கா இப்போ வந்து சாக்கடை அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளுமே வந்து அதோடய லெவல் அதிகமரிச்சுட்டு தான் இருக்கே தவிர அதோட லெவல் அப்படிங்கிறது கம்மியாகிறதே இல்லை இது வந்து நிறைய டைப் ஆஃப் எஃபெக்டை ஏற்படுத்தலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அது நேரடியாக வந்து கடலுக்குள்ளே விடும்போது அந்தில் இருக்கிற அந்த ஒரு லிவிங் ஆர்கானிசத்தெலாம் வந்து பாதிக்க பாதிப்பு அடைகிறதுக்கு ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு வேளை அது வந்து நம்ம லேக்கு அந்த மாதிரி இடத்துலலாம் விடும்போது என்ன எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆல்கே வந்து ஃபார்ம் ஆகிடும் ஓகேவா ஸோ அது வந்து இம்பியூரிட்டிஸில் ஃபார்ம் ஆகிற அந்த ஒரு ஆல்கே ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பாண்டுக்கு கீழே இருக்கிற அந்த இதுக்கு வந்து சூரிய ஒளிச்சி அனுப்பவே செய்யாது அந்த பாண்டுக்கு கீழே இருக்கிற ஃபிஷ்ஷு அது எல்லாமே தேவை இல்லை ஃபிஷ்ஷுக்கு எல்லாத்துக்குமே சூரிய ஒளி தேவை ஆக்சிஜன் தேவை எல்லாமே தேவையில்ல ஸோ இந்த ஆல்கே என்ன செய்யும் அப்படின்னா தண்ணியில் இருக்கிற அந்த ஒரு ஆக்சிஜன் எல்லாம் இதை எடுத்துக்கும் ஸோ இப்போ ஃபிஷ்ஷுக்கு ஆக்சிஜன் இல்லாமல் அது இறந்துடும் ஸோ இந்த மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ சீவேஜ் நிறையா சீவேஜ் வந்து நம்ம சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அது வந்து கிரவுண்ட் வாட்டரில் கலந்து பொல்யூட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ என்னால் வந்து அப்போ கிரவுண்ட் வாட்டரும் யூஸ் பண்ண முடியாது கரெக்டாக ஸோ அப்போ வந்து சீவேஜ் மேனேஜ்மெண்ட் சீவேஜ் பற்றி படிக்கிற லைக் அதை எப்படி வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறது அது எப்படி வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப படிக்கணும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அதெல்லாமே ஒரு விஷயம் இருக்கட்டும் ஸோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அந்த வாட்டரை வந்து லைக் கரெக்டாக யூஸ் பண்ண யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம் பிகாஸ் இப்போ வந்து அந்த மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அதுக்கு வந்து காஸ்ட் அதெல்லாமே வேறு பட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதே வந்து ஓரளவுக்கு நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சீவேஜ் மேனேஜ்மெண்ட்டும் ஒரு கொஞ்சம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா எல்லாமே பேலன்ஸ்ட் ஆகிடும் ஓகேவா இப்போ நம்ம வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் சீவேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுறது பண்ணுறப்போ தான் அங்கே இடத்துல வந்து பிரச்சனை அப்படிங்கிறது வருது ஓகே இப்போ சீவேஜ் மேனேஜ்மெண்ட்னா பார்க்கலாம் அன்ட்ரீட்டடான சீவேஜ் அல்லது வேஸ்ட் வாட்டர் ஜென்ரேட்டர் ஃப்ரம் த டொமஸ்டிக் அல்லது இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் மூலிமா டொமஸ்டிக்னா நம்ம வீடுலேருந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ்னால் இண்டஸ்ட்ரீஸ் அதுலேருந்துலாம் வெளியில் வர அன்ட்ரீட்டடான ஒரு சீவேஜ் அல்லது வேஸ்ட் வாட்டர் இது எல்லாமே வந்து பொல்யூட்டர் ஆஃப் வாட்டர் சோர்ஸ் வந்து பொல்யூட் பண்ணும் இந்தியாவில் ஓகே இந்தியாவில் நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி பொல்யூட் ஆகிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஈரோடில் வந்து இந்த பனியன் ஃபேக்ட்ரி அதெல்லாமே இருக்குல்ல ஸோ அதெல்லாமே டெக்ஸ்ட் ஃபேக்ட்ரி அது எல்லாமே வந்து அவ்வளோ கழிவு நீர்கள் வரும் பிகாஸ் அந்த சாயம் போடுறது அப்படிங்கிறது அந்த சாயம் இது பண்ணுறதுங்கிறது அவ்வளோ பொல்யூட்டன்ஸ் எல்லாமே அதுமாதிரி ஃபுல்லாகவே கெமிக்கல்ஸ் தானே யூஸ் பண்ணுறாங்க சும்மா வந்து நம்மளால் ஒரு இடத்துல வந்து இந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து அவ்வளோ நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும் பாயிஸனர்ஸ் கெமிக்கல்ஸ் இருக்கும் ஸோ அது வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற நீர்நிலைகள் எல்லாம் வந்து பாதிக்கிறதுக்கு நிறைய இது இருக்குது ஸோ இந்த சீவேஜ் வாட்டர் வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து கண்டெமினேஷன் ஆகலாம் அல்லது என்விரான்மென்ட் வந்து சீரழிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ சீவேஜ் சோர்சஸ் ஆஃப் சீவேஜ் ஆர் வேஸ்ட் வாட்டர் வேஸ்ட் வாட்டர் எங்கேருந்து எல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டொமஸ்டிக் பர்பஸ் ஆர் ஹவுஸ்ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆப்வியஸ்லி நம்ம யூஸ் பண்ணுற இதிலருந்து பேசிக்காக நம்ம நிறைய க்ளீன் பண்ணுறது வாஷ் பண்ணுறது எல்லாமே இருக்கல ஸோ அதுலேருந்து சீவேஜ் ப்ரொடியூஸ் ஆகலாம் டை அல்லது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து லெதர் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரும் அந்த லெதர் எல்லாமே லைக் நார்மலாக இருக்கிற லெதர் வந்து லைக் ஸ்ட்ராங் பண்ணுவாங்கள்ல ஸோ ஸ்ட்ராங் பண்ணும் எல்லாமே நமக்கு வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் தண்ணி தேவைப்படுது அப்படிலாம் சொல்கிறாங்க அடுத்து சுகர் அண்ட் ப்ரீவரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரீவரிஸ் அப்படிங்கிறது அந்த மதுபான இண்டஸ்ட்ரீஸில் அதுக்கப்புறம் பேப்பர் அண்ட் பல்ப் இண்டஸ்ட்ரீனா அந்த பல்ப் அப்படிங்கிறது முதல்ல வந்து அந்த ஒரு பால் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஒரு மரத்தில் இருந்து ஒரு பால் மாதிரி வரும் ஸோ அந்த பாலை வந்து நல்லா லைக் எப்படி சொல்கிறது லைக் கம்ப்ரெஸ் பண்ணுவாங்க ஓகே ஸோ கம்ப்ரெஸ் பண்ணும்போது அது வந்து பேப்பர் மாதிரி மாறும் ஸோ அந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸ்லேயும் வந்து நமக்கு வாட்டர் அந்த சீவேஜ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய இது இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன சீவேஜ் அல்லது வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது முதல்ல என்ன பண்ணுவோன்னா வேஸ்ட் வாட்டர் உள்ளே அனுப்புவோம் ப்ரீஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இதில் இருக்கிற நிறையா ஸ்க்ரீன் பண்ணி பார்ப்பாங்க இதில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது ஸ்க்ரீன் பண்ணி பார்ப்பாங்க லைக் அதில் இருக்கிற அந்த சாலிட் மெட்டல்ஸ் எல்லாமே இருக்கும்ல அதெல்லாமே வந்து முதல்ல எடுத்துருவாங்க இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட்க்குள்ளே போல் முன்னாடி ட்ரீட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஒரு கண்டெய்னரில் வச்சுருப்பாங்க ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்னா கீழே வந்து அந்த சாலிட் எல்லாமே கீழே வந்துடும் ஸோ கீழே வந்தோன்னா அதை என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அதை மட்டும் தனியாக எடுத்துருவாங்க ஸ்லட்ஜ்ஜு அப்படிங்கிறது கசடு அப்படின்னு சொல்கிறது ஸோ அந்த சாலிடாக இருக்கிற அந்த ஒரு இதெல்லாமே டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் இங்கே மேலே இருக்கும்ல அந்த தண்ணி அதை மட்டும் வந்து ஆரேஷன் டேக்குள்ளே அனுப்புவாங்க இதில் வந்து ஏரை வந்து நிறைய அனுப்புவாங்க ஏர் அப்படிங்கிறது ஆக்சிஜனை வந்து நிறைய இது சென்ட் பண்ணுவாங்க இங்கே இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இதுதான் வந்து ஆரேஷன் அப்படின்னு சொல்கிறது இந்த இங்கே வேஸ்ட் வாட்டருக்கா ஆக்சுவலி நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு லிங்க் கொடுக்குறேன் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோட ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு லைக் உள்ளுக்குள்ளேருந்து நிறையா ஏரை வந்து சென்ட் பண்ணுவாங்க ஓகேவா இந்த சீவேஜ் வாட்டரில் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடெலாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு oke okay ஸோ நிறைய சீவேஜில் வந்து நிறைய அந்த வே அந்த வேஸ்ட் கேஸ் அதெல்லாமே இருக்கும்ல ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைட் ரிலீஸ் ஆகும் ஃபஸ்ட்டு திங் அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா சீவேஜில் நிறைய பேக்டீரியா அதெல்லாமே இருக்கும்ல அதெல்லாமே ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாமே உருவாகி அந்த பேக்டீரியாஸ்லாம் நிறைய மல்டிப்ளை ஆகி அதில் இருக்கிற சில வேஸ்ட் எல்லாமே என்ன பண்ணுனா அது சாப்பிட்றோம் சில கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து அது சாப்பிட்றோம் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக ஆக்சிஜனை அப்ளை பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா லைக் அயன் ஆக்சைட்ஸு சல்ஃபர் ஆக்சைட் சல்ஃபர் டை ஆக்சைடு இந்த மாதிரி ஒரு சில ஒரு சில பாய்சனஸான சப்ஸ்டன்ஸ்லாம் ஆக்சிஜனோடு சேரும்போது அது வந்து அப்படி காத்தா போயிடும் ஓகேவா ஸோ அதுக்காகவும் வந்து இந்த ஆரேஷன் டேங்க் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க ஸோ இங்கே இருக்கிற வாட்டர் இதுக்குள்ளே அனுப்புவாங்க இதில் வந்து நிறைய ஏர் அனுப்புறதுனால அந்த வேஸ்ட் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ரிமூவ் ஆகிடும் அது வந்து செடிமெண்ட்ஷன் டேங்க்க்கு அனுப்புவாங்க திருப்பி வந்து அது டே இருக்கும் ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்னா கீழே இருக்கிற அந்த ஸ்லட்ஜ் எல்லாமே எடுத்துருவாங்க ஸோ அதுதான் அந்த கசடு அது எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க அந்த சாலிட் வேஸ்ட் அதெல்லாமே எடுத்துருவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து சாண்டு சாண்ட் மூலமாக ஃபில்ட்ரேட் பண்ணுவாங்க ஓகே இப்போ நார்மலாகவே இந்த சாண்டுக்கு தண்ணி போகும்போது பியூரான வாட்டர் அதனே போகும் ஸோ அது பண்ணுவாங்க அதுக்கப்புறமேட்டு குளோரின் அல்லது யூவி டிஸ்இன்ஃபெக்ஷன் அந்த ப்ளீச்சிங் பவுடர் அதெல்லாமே இருக்குல்ல ஸோ அதெல்லாமே போடுவாங்க ஸோ போட்டு அந்த வாட்டரை இன்னும் க்ளீன் பண்ணுவாங்க இது இது வெளில போகிறது ட்ரீட்டட் எஃப்ளூவென்ஸ் அதாவது வெளியேற்றது வந்து ட்ரீட் பண்ணப்பட்ட அந்த ஒரு வெளியேற்றமாக இருக்கும் ஸோ ஆக்சுவலி இது வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு இதை வந்து லைக் சீவ்க்கு அனுப்பணும்னா அவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்றது சொல்லலாம் ஸோ இப்போ அதனோட ப்ராசஸ் வந்து நம்ம கிளியராக பார்க்கலாம் கன்வென்ஷனல் வாட் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இன்வால்வ்ஸ் தி கன்வென்ஷனல் அப்படிங்கிறது வழக்கமாக வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எந்தெந்த மெத்தட்லாம் இருக்குதுன்னா ப்ரீ ஸ்க்ரீனிங் ஆரேஷன் ஸ்லஜ் மேனேஜ்மெண்ட் அண்ட் வாட்டர் ரியூஸ் அப்படின்னு நாலு மெத்தட் இருக்குது ப்ரீஸ்க்ரீனிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா வேஸ்ட் வாட்டர் ஜென்ரேட்டட் ஃப்ரம் டொமஸ்ட்ல இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இந்த வேஸ்ட் வாட்டர் வந்து ஸ்க்ரீன் பண்ணுவாங்க ஓகே டு ரிமூவ் சாலிட் அண்ட் சாலிட் பார்ட்டிகுலேட்ஸ் ஸ்க்ரீனின்னு பேசிக்கலாக அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க பார்த்துட்டு அதில் பெரிய பெரிய சாலிட்லாம் ஏதாவது இருக்கும்ல அது சாலிட் பார்ட் பார்ட்டிகுலேட்ஸ் அதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க அடுத்தது ஆரேஷன் ஸ்க்ரீன் பண்ணப்பட்ட அந்த வேஸ்ட் வாட்டரை வந்து பம்ப்டு டு த ஆரேஷன் டேங்குக்கு கொண்டு போகாங்க போவாங்க இதில் வந்து மைக்ரோபியல் கண்டேமினேட் ஆர் ரிமூவ் பை த பயாலஜிக்கல் டீக்ரடேஷன் தட் தட் அக்கர்ஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் மைக்ரோபியல் கண்டேமினேட் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிற அந்த ஒரு கண்டேமினேட்ஸ் கலந்துருக்கிறது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க பை பயாலஜிக்கல் டீக்ரேடேஷன் அதாவது இப்போ பேக்டீரியா அதெல்லாமே உருவாகும்னு சொன்னேன் இல்லையா ஸோ இந்த பாக்டீரியா வந்து அந்த குட்டி குட்டியாக இருக்கிற அந்த ஒரு கன்டேமினேட்ஸ் எல்லாமே சாப்பிட்றோம் ஸோ அது வந்து டீக்ரேட் பண்ணும் த அக்கோர்ஸ் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் ஏர் இருக்கும்போது அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து செடிமெண்டேஷன் ப்ராசஸ்னால் இந்த பா இந்த ப்ராசஸில் வந்து சாலிட் பார்ட்டிகல்ஸ் இந்த சஸ்பென்ஷன் ஃபார்ம் சஸ்பென்ஷன் என்னது கரையாத அந்த ஒரு ஃபார்மில் இருக்குது அதெல்லாமே வந்து செட்டில் ஆகிற வைப்பாங்க கொஞ்ச கொஞ்சம் நேரம் அது வந்து அப்படியே வச்சுருப்பாங்க இன்னும் சாலிட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து செட்டில் ஆகிடும் ஓகே இன் திஸ் பார்ட்டிகல்ஸ் தட் செட்டில் அவுட் ஃப்ரம் த சஸ்பென்ஷன் இஸ் நோன் அஸ் ஸ்லஜ் இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து அந்த செட் லைக் செட்டில் அவுட் பண்ணிடுவாங்க வெளில எடுத்துருவாங்க ஃப்ரம் த சஸ்பென்ஷன் சஸ்பென்ஷன்னா என்னென்னா இப்போ நார்மலாக இப்போ வாட்டரில் வந்து நீங்கள் சாக்பீஸ் பவுடரை போட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா அதுதான் வந்து சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்கிறது கொஞ்ச நேரத்தில் அந்த சாக் பீஸ் பவுடர்லாம் கீழே வந்து ப்ரிசிபிடேட் ஆகிடும் கீழே வந்து படிஞ்சிடும் ஓகே ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் தட் செட்டில் அவுட் ஃப்ரம் த சஸ்பென்ஷனை வந்து நம்ம ஸ்லட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க தட் இஸ் கசடு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஸ்லட்ஜ் ரிமூவல்னால் ஸ்லட்ஜ் அந்த கசடு ஜென்ரேட் ஆயிருக்குல பை த டீக்ரடேஷன் ப்ராசஸ் டீகிரேடேஷன் அப்படிங்கிறது அந்த லைக் அந்த பேக்டீரியா மூலயமா டீகிரேட் ஆகி பேலன்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர்டு பீரியடிக்லி ஃப்ரம் டேங்க் ஃபார் சேஃப் டிஸ்போசல் அதெல்லாமே லைக் ட்ரா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அதெல்லாமே லைனாக எடுத்துருவாங்க ஃப்ரம் த டேங்க்லேருந்து எடுத்துருவாங்க சேஃப் ஆனால் இது வந்து சேஃபாக டிஸ்போஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தது டிஸ்இன்ஃபெக்டன்ட் அப்படின்னா குளோரினேஷன் அல்லது அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் மூலிமா ட்ரீட்டட் வாட்டர் வந்து இஸ் ரெக்வைர்ட் டு ரிமூவ் எனி மைக்ரோ ஆர்கானிசம் அதில் வந்து எதாவது மைக்ரோ ஆர்கானிசம்லாம் வந்து ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டால் செத்து போயிடும்ல ஸோ அதுக்காக வந்து இந்த குளோரினேஷன் மூலியமாகவும் யூவி மெத்தட் ரேடியேஷன் மூலிமாவோ அதையும் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க மைக்ரோ ஆர்கானிசம் தீங்கு விளைவிக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்தெல்லாம் அடுத்தது வாட்டர் ரீசை வாட்டர் ரீசைக்ளிங் த வாட்டர் வில் பி தென் சப்ளைடு ஃபார் இதை வந்து டொமஸ்டிக் அல்லது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக திருப்பி வந்து சென்ட் பண்ணுவாங்க திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் channel சேனல் தேங்க்யூ